ராஜ் கிரண் சார் ரொம்ப நாள் கழிச்சு வந்து அவர் வந்து அந்த கெட்டப்பில் வந்து பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ ஆஸ் யூஷுவல் ராஜ் கிரண் அந்த பேருக்கு ஏற்ற மாதிரியே வந்து உள்ளே வந்து சீன்ஸ்லாம் வந்து செம்மையாக இருக்குது. ஒரு மாதிரி நார்மலாக ஏப்பா கம்முன்னு இருப்பான்னு சொல்லிட்டு என்னடா அவர் ராஜ் கிரண் போயிட்டு ரொம்ப அடக்கி வைக்கிறாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்க சமயத்தில் வந்து கிளைமேக்ஸில் வந்து ஒரு ஃபைட் சீன் ராஜ் கிரண்னா இதாண்டா அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபைட்டு வந்து ரொம்பலாம் இல்லை ஒரு சின்னதாக வந்து ஒரு சூப்பரான ஃபைட் வந்து அவர் வந்து செம்மையாக ரோல் பண்ணியிருக்காரு. அண்ட் வந்து சூரி அண்ட் இதில் படத்தில் விட வந்து மெயினாக வந்து காமெடி வந்து நிறைய இருக்குது. ஸோ இந்த ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் ஏற்ற மாதிரியான அந்த காமெடிஸ்லாம் வந்து சூப்பராகவே வந்து சூரி வந்து டெலிவரி பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்ல முடியும். அண்ட் வந்து இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சரண்யா பொன்வனன் மேம். ஸோ அவங்க வந்து எல்லாத்துலேயுமே வந்து இந்த அம்மா கேரக்டரில் வந்து அடிச்சுக்கிறதுக்கு அவங்க வந்து ஆளே இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அவ்வளோ அழகாக வந்து ரொம்ப நேச்சுரலாக நடிக்கிறதுல வந்து அவங்கள வந்து இப்போதைக்கே வந்து அவங்கள யாராலையும் அசைக்க முடியாது அப்படின்னு தான் சொல்ல முடியும். அண்ட் வந்து நம்ம வடிவு கரசி மேம். ஸோ அவங்களை வந்து இந்த மாதிரியான ரோலில் வந்து பார்த்து பல வருஷம் ஆச்சு. நிறைய சீரியல்ஸில் கூட வந்து இப்போலாம் காமாக நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஆனால் இந்த மாதிரி ஃபஸ்ட்டுலாம் எப்படி ஒரு ரக்கர்டாக இருப்பாங்களோ ஒரு பயங்கரமான ஒரு லேடியாக இருப்பாங்களே, ஸோ அதே மாதிரி கேரக்டர் தான் வந்து இந்த படத்தில் வந்து அவங்களுக்கான ரோல் சூப்பராக வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்ல முடியும். ஆல்மோஸ்ட் வந்து படத்தோட ஒன் லைன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டார்டிங்கே வந்து நம்ம சரண்யா பொன்வனன் மேம் வந்து இறந்துடுறாங்க. ஸோ நம்ம கார்த்தி வந்து அதை வந்து நேரடியாக வந்து பார்த்துடுறாரு எப்படி இறக்குறாங்க அப்படின்றத. அது வந்து யாரால் இறக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரகாஷ் ராஜ் சார். ஸோ அவரால் தான் வந்து இறக்குறாங்க. ஸோ இதில் என்ன மேட்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு அப்பா அப்புறம் ஒரு அம்மா அப்புறம் மூணு பசங்க இவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு சண்டைகள் தான் வந்து ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அவங்க எதனால இறக்குறாங்க அவங்க அப்பா என்ன பண்ணார் அப்படின்றது தான் வந்து மற்ற ஸ்டோரியாக இருக்குது. இதில் வந்து எப்படின்னா நம்ம கார்த்தி வந்து ஒரு நல்லது செய்கிற ஒரு பையன் தான் சொல்ல முடியும். அப்பா வந்து பார்த்திங்கன்னா அந்த பையனை வந்து பிடிக்காது. ஒரு சில வீட்டில் இருப்பாங்களே நம்ம அப்பா வந்து எல்லாம் டெரராக இருப்பார். அந்த பையனை வந்து அம்மாவுக்கு பிடிச்சிது அப்படின்னா சண்டை வந்துச்சு அப்படின்னா அந்த பையனை வந்து நம்ம அப்பாவுக்கு பிடிக்காது. ஸோ அந்த மாதிரியான கேரக்டர்ஸ் தான் வந்து உள்ளே இருக்கிறாங்க. ஸோ இப்போ கார்த்தியோட என்ன அப்படின்னா அவங்க மூணு அண்ணனையும் வந்து சேர்த்து அவங்க அம்மா இருந்த இடத்துல வந்து கொண்டு வரணும், அவங்க அப்பா வந்து மனசு மாற்றி அந்த வீட்டுக்கு வந்து கொண்டு வரணும் அப்படின்னு தான் வந்து அவரோட நினப்பு, கார்த்தியோட நினப்பு. நம்ம பிரகாஷ் ராஜ் சார் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அடமெண்ட்டு, அதாவது பெத்த குழந்தைங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா நல்லது செய்ய மாட்டார். ஆனால் வந்து ஊர் ஃபுல்லாக வந்து இதெல்லாம் என் பசங்களுக்காக தான் பண்ணுறேன், நான் அவங்களுக்காக தான் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு கேரக்டர். ஸோ அவரை எப்படி மாற்றி எதனால் வந்து அவர் அந்த மாதிரி இருக்கார் கடைசியில் எப்படி மாற்றுறாரு அப்படின்றது தான் வந்து மீதியான கதை. ஸோ எல்லாருமே வந்து சூப்பராக அவங்கவுங்க ரோலை வந்து ஃபுல்ஃபில்லாக வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்கான ஒரு சூப்பரான மூவி வந்து இந்த வீக் வந்து காத்துட்ருக்கு. ஸோ எல்லோரும் வந்து என்ன பண்ணுங்கள், ஃபேமிலியோடு போயிட்டு தேட்டரில் உட்காந்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் வந்து இதில் மெயினான வந்து ஒரு நாலு பிளேஸை வந்து சொல்லி ஆகணும் இல்லையா. ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா மியூசிக். ஸோ இந்த படத்துக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மியூசிக் கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து வில்லேஜ் கான்செப்ட் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும் மியூசிக்கு அப்படின்றத தாண்டி நம்ம யுவன் வந்து வேறு லெவலில் வந்து செதுக்கியிருக்காரு அப்படின்னு தான் சொல்ல முடியும். அண்ட் வந்து ஒரு பாட்டும் வந்து அதிதி கூட பாடியிருக்காரு அண்ட் வேறு லெவலில் வந்து ஆல்ரெடி ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இனிமேல்டும் வந்து விஷுவலாக வந்து வரும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அண்ட் நம்ம கேப்டன் ஆஃப் த ஷிப் வந்து முத்தையா சார். ஸோ அவரோட இடத்த வந்து அவர் கரெக்டாக வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காரு. அவரோட ஜேர்னர் என்னவோ அவரோட ஸ்டைல் என்னவோ அப்படியே வந்து இந்த படத்தை வந்து நமக்கு அந்த ஏரியா அதெல்லாம் பார்க்கும்போதே வந்து நமக்கு தெரியுது. அண்ட் வந்து இந்த படத்தோடைய டிஓபி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா செல்வகுமார். ஸோ இவர் தான் வந்து இந்த படத்துக்கு வந்து டிஓபியாக பண்ணியிருக்காரு. ஓகே, அந்த மதுரையோட அழகை வந்து கரெக்டாக காட்டியிருக்காரு, எடுத்து கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்ல முடியும். அண்ட் இந்த படத்தோட எடிட்டர் வந்து பார்த்திங்கன்னா வெங்கட்ராஜன். ஸோ இவர் தான் வந்து இந்த படத்தை வந்து எடிட் பண்ணி எல்லாமே கொடுத்தாங்க. ஸோ எல்லாருமே அவங்கவுங்க இடத்த வந்து கரெக்டாக வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ எல்லாருமே கண்டிப்பாக போயிட்டு தேட்டரில் போயிட்டு மறக்காமல் பார்த்துருங்க. பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்குது அப்படின்றது எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணுறேங்க. ஸோ இதே மாதிரி நிறைய நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ்லாம் வேணும் அப்படின்னா நம்ம ஃபாஸ்ட் மெசேஜ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. முக்கியமாக அந்த பெல் பட்டன் தெரியுங்க. டாடா, பை பை.